Hi students, CP here. Class 10 standard, chapter 5, coordinate geometry, exercise 5.2, question number 4. What is the slope of the line perpendicular to the line joining A 5,1 and P? So A and P rendu line join pandra or line adodi perpendicular line ku slope kandupidikka solirukanga. So question konjam confuse pandra maari irukum but ana easy da. Paathina ungalukku puriyum. So ovvoru step a padichu adukketha maari diagram varinjidinga ungalukke konjam easy a irukum. What is the slope of the line perpendicular to the line அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஒரு லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அந்த லைன் இதுதான் நமக்கு தேவையான லைன் அந்த லைன் வந்து இன்னொரு ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ இதுதான் அந்த இன்னொரு லைன் அந்த இன்னொரு லைன் பெர்பெண்டிகுலரா இருக்குல அது வந்து என்னன்னா A ஒரு பக்கம் வந்து A அது வந்து எவ்வளவு அப்படினா 5,1 அப்படினு சொல்லிருக்காங்க and P சோ இன்னொரு லைன் இன்னொரு பாயிண்ட் வந்து P ஓகே அந்த பீன்ற பாயிண்ட் என்னன்னா இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் அது வந்து இன்னொரு ஒரு லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க சோ இன்னொரு லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட் தான் வந்து என்னன்னா பீன்ற பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க அது என்னன்னா 4,2 and -6,4 ஓகே இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க கேட்டிருக்க இந்த லைனோட ஸ்லோப் m கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஃபைன் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்றதுனால இந்த லைனோட ஸ்லோப் தெரிஞ்சதுனா இத கண்டுபிடிச்சலாம் பெர்பெண்டிகுலரோ பேரலலோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு மொத்தம் ஒன்னு பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுனா அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்லோப்போட ரிலேஷன் அது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப்போட ரிலேஷன் என்னன்னா m1 m2 equal to -1 இன்னொன்னு பேரலல் ஓகே சோ பேரலல் ரிலேஷன் என்னன்னா m1 equal to m2 இது ரெண்டு கண்டிஷன் இருக்கு அப்ப நம்ம அவங்க கேட்டிருக்க லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா இது கண்டுபிடிச்ச மாதிரி சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத கண்டுபிடிக்கணும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் தான் தெரியும் இன்னொரு பாயிண்ட் தெரியாது சோ அதுக்கு இது ரெண்டுத்தையும் வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா p ன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன் p equal to மிட் பாயிண்ட் ஆஃப் எந்த ரெண்டு பாயிண்ட் 4,2 and -6,4 சோ இது ரெண்டுத்தையும் வச்சு மிட் பாயிண்ட் முதல்ல கண்டுபிடிக்க போறேன் மிட் பாயிண்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 okay this is the midpoint of the formula this is x1 this is y1 this is x2 this is y2 okay so if we add the two things x1 plus x2 na -2 -2 by 2 y1 plus y2 na 4 plus 6 by 2 okay so cancel panninga appadina inge 1 varum inge vandu 3 varum so p indra point enna kadachirukku appadina -1,3 அப்படினு கிடைச்சிருக்கு இதுதான் p ன்ற பாயிண்ட் சோ -1,3 இப்போ அவங்க கேட்ட லைனோட பெர்பெண்டிகுலர் லைனை கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போ அவங்க கேட்ட லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முன்னாடி அதோட பெர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு இத கண்டுபிடிச்சிரலாம் ஓகே ரைட் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா அவங்க கேட்ட லைனோட ஸ்லோப் வந்து m1 னு வச்சுக்கிறேன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற ஸ்லோப்போட லைனை வந்து m2 னு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது m2 ஏனா அதோட பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தெரியும் அத வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே therefore slope கண்டுபிடிக்க போறோம் slope of ap so ap ோட slope கண்டுபிடிக்கிறேன் அதாவது m2 equal to y2 minus y1 divided by x2 minus x1 இத வந்து slope 2 point ோட slope formula okay 2 point slope formula so அதோட formula வச்சு நாம என்ன பண்ணிட்டோம் அப்படினா slope கண்டுபிடிக்க போறோம் y2 ோட value வந்து என்னன்னா இது x1 இது y1 இது x2 இது y2 சோ y2 வந்து 3 3 minus 1 divided by x2 minus x1 minus 1 minus 5 minus 1 minus 5 சோ 2 by minus 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by minus 3 சோ minus 1 by 3 இதுதான் வந்து m2 equal to minus 1 by 3 நமக்கு வேணும் ஆனா எதுனா அவங்க கேட்டிருக்க லைனோடைய ஸ்லோப் அவங்க கேட்டிருக்க லைன் வந்து இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க க்வெஸ்சன் திரும்ப கேர்ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் பெர்பெண்டிகுலர் டு த லைன் சோ இந்த லைனோட ஸ்லோப் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் இது எது இது வந்து இன்னொரு லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கு அது என்ன லைன்னா ஏ வந்து 5.1 அண்ட் பி வேர் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் ஜாயினிங் த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இப்போ இந்த ஏபியை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் ஸோ இந்த ஏபியோட ஸ்லோப் வச்சு அவங்க கேட்டிருக்கலாம் என்னோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம் அதாவது m1 பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் நான் ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் m1 m2 equal to -1 ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா therefore
பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா M1 M2 ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ M1 தெரியாது, M2 தெரியும். -1/3 ஈக்குவல் டு -1. -1 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 3-ஐ ரைட் சைட் அமைச்சிடலாம். ஸோ அப்போ M1-ஓட வேல்யூ எவ்வளோனா 3. ஸோ ஃபைனலாக அவங்க கேட்குற ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னா, தேர் ஃபோர் ஃபைனல் ஆன்சர் இஸ் ஸ்லோப் ஈக்குவல் டு 3. அவங்க கேட்ட லைனோட ஸ்லோப் வந்து 3. ஓகே புரிஞ்சுதா? கொஞ்சம் கொஷின் கஷ்டம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் டயக்ராம்லாம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ரைட் புரிஞ்சுதா? தேங்க்யூ.